ஸோ ஹாய் மக்களே, வணக்கம், வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலைட்டோட வெப்சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த எலைட் அப்படின்றது பார்த்திங்கன்னா மொத்தமாக 4 சீசன் இருக்குது. அது முன்னாடியே கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேத்தி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தமிழ் டப்பிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ் டப்பிங்கில் இருக்குது 4 சீசனுமே, போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எலைட்டோட சீசன் 1 ரிவ்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சீசன் 1 கிரியேட்டர் யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டேரியோ, அதுக்கப்புறம் வந்து கார்லஸ் அப்படின்ற ஒரு 2 பேர் தான் இந்த ஒரு வெப்சீரிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டோரி பிளாட் பார்ப்போம். ஸ்டோரி பிளாட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 3 பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு ஒரு பணக்கார படிக்கிற ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்படி ஜாயின் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது, அந்த பசங்களோட இவங்க மிங்கிள் ஆகிறதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்குது, என்னென்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டோரிலேனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த கிளாஸில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மர்டர் செய்யப்படுறாங்க. அந்த மர்டர் யார் செஞ்சாங்க, எதுக்காக செஞ்சாங்க, ஆக்சுவலாக பழைய பசங்க பண்ணாங்களா இல்லை புது பசங்க பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு த்ரில்லிங் நிறைஞ்ச ஒரு ஸ்டோரி லைனாக தான் இந்த ஒரு எலைட்டோட சீசன் 1 ஸ்டோரி லைனாக இருக்கும். ஸோ இப்போ பாசிட்டிவ்குள்ளார வரலாம். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 8 எபிசோட் இருக்குது. அந்த 8 எபிசோடுமே த்ரூ அவுட் த எபிசோடு வந்து நம்மளால் இந்த மர்டரை யார் பண்ணாங்க அப்படின்னு கெஸ் பண்ணவே முடியாது. அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து மர்டர் செய்யப்பட்ட பொண்ணுக்கு கிட்டத்தட்ட ஸ்கூலில் அந்த கிளாஸில் உள்ள எல்லாருக்கூடையும் பிரச்சனை இருக்கும். அதனால் நம்ம ஒன்று கெஸ் பண்ணியிருப்போம், இவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கெஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அது தப்பாக போய் கடைசியில் க்வெஸ்சன் மார்க்கில் வந்து நிற்கும். அதுதான் மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அவங்களோட கண்ட்ரியோட கல்ச்சரை அடிப்படையிலே எடுத்துருக்குறாங்க. ஸோ அதுவும் முக்கியமாக எதை மையமாக வச்சு எடுத்துருக்குறாங்கன்னா அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீனேஜர் வாழ்க்கையில் இருக்கிறத மையமாக வச்சு எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இது ஒரு நோட்டுன்ற ஒரு பாயிண்ட் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் அந்த டீனேஜரில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு கேரக்டராக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு விஷயம் பண்ண போய் கடைசியில் எந்த மாதிரியான விளைவுகள் வருது அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயம்லாம் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு வெப்சீரியஸ்க்கு மிகப்பெரிய ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 எபிசோட்ஸ், அதாவது 7வதும் 8வது எபிசோடும் தான் இந்த ஒரு எபிசோட இந்த ஒரு வெப்சீரியஸ்லேயே ஒரு நல்ல ஒரு விறுவிறுப்பாகவும் நல்ல ஒரு த்ரில்லிங்காகவும் போகிறது இந்த லாஸ்ட் 2 எபிசோடு தான். அது ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 6 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா டெட் ஸ்லோ, பயங்கர ஸ்லோவாக போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இவங்க இந்த ஒரு சீசனை ஒரு சீசனில் முடிக்கணும்னு பார்க்கல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 சீசனாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மெயினாக மோட்டிவாக வச்சுக்கிட்டு அந்த கேரக்டர்ஸ் ஒன்றும் இல்லையா, டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், ஸ்கூலில் இருக்கிற கேரக்டர்ஸோட வாழ்க்கை, அவங்களோட லைஃப் ஸ்டைல், இதை எல்லாமே காமிச்சு ஒரு 6 எபிசோடில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால மிகப்பெரிய ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். மொத்தத்தில் இந்த ஒரு வெப்சீரியஸ் எப்பரா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லாஸ்ட் 2 எபிசோடில் வர இன்சிடெண்ட் வரது, சில இன்சிடெண்ட்லாம் வரும். அந்த இன்சிடெண்ட் வரதுனால நம்மளால் அடுத்த ஒரு சீசனுக்கு வெயிட் பண்ணுற வைக்கிறாங்க இந்த ஒரு வெப்சீரியஸ். அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அடுத்த சீசன் பார்த்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி அந்த 2 எபிசோடும் இருக்கிறதுனால ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபேமிலியோட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை குழி தோண்டி போச்சுருங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு 18+ நிறைஞ்ச ஒரு வெப்சீரியஸாக தான் இருக்குது. ஸோ 18+ உள்ளவங்க மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலியோடு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை அப்படியே விட்டுருங்க. அந்த லெவலுக்கு நிறையா 18+ சீன்ஸும் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ், வெப்சீரியஸ் ரிவ்யூஸ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பபாய், ராம்.